அம்மா கனெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் ஆரம்பமாகி கோலாகலமாக போயிட்டுருக்கு, இடையில பல ரணகணங்கள் ஓடிட்டு இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அபிராமி அவங்க லவ்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு ரெண்டு பேரை காணாமே கமல் சார் ப்ரோமோவில் முதல்ல என்ன சொன்னார், ஆ என்ன உயரமான சேவரா, இன்னும் கொஞ்சம் கூடவே கட்டுங்க, வரப்போகிற ஆள் அப்படின்னாரு. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பரணி இருக்கார் இல்லையா, அவரும் உள்ளே வரப்போ ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னு எல்லா சீன்லேயுமே பேசினாங்க. ஏன்னா எல்லாருமே டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு சீசனில் அவரை துரத்தி விட, ஐயோ நான் பெரிய சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அவருமே அடுத்து வந்து பேசினார், எனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ இந்த தடவை கண்டிப்பாக கலக்குவேன் அப்படின்னு சொன்னார். உள்ளே வந்து கலக்க கலக்குன்னு கலக்குவார்னு பார்த்தா ஆளையே காணோம். ரெண்டாவது வீட்டுக்குள்ளே நம்ம யாரை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவியா அவர்களை ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு சீசனில் கிட்டத்தட்ட ஜெயிப்பாங்க அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லப்பட்ட ஒரு நபர். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா எல்லோரும் டார்கெட் பண்ணாங்களோ இல்லையோ, அவங்க ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவர் இவங்களை வேணான்னு சொல்ல அக்கா டிப்ரெஷனுக்குள்ளே மூழ்க அங்கேருந்து அப்படியே வெளில போயிட்டாங்க. அதுவும் சில பல அசம்பாவிதங்கள் நடந்து தான் வெளில போனாங்க. ஸோ அந்த சீசன் மட்டும் அக்கா இருந்திருந்தாங்க அப்படின்னா அக்கா டைட்டில் வினர் அப்படிங்கிறத யாராலையும் மாற்றிருக்க முடியாது. கிட்டத்தட்ட செகண்ட் சீசன் ஆரம்பிக்கிறப்ப ஓவியா நீங்கள் கூட்டி வந்தே ஆகணும், அவங்க போன தடவை தப்பாக வெளில போயிட்டாங்க, இந்த தடவை வந்தே ஆகணும் அப்படின்னு ரசிகர்கள் அட்டம் பிடித்தாங்க. ஸோ பிக்பாஸும் கூட்டி வந்தாங்க, ஆனால் உள்ளே இல்லை, என்ட்ரிக்கு மட்டும் கூட்டி வந்துட்டு ஓகே ப்ரோமோ போதும் வெளில போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அல்டிமேட் வருது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கேட்ட முதல் கேள்வி, ஓவியா வராங்களா, வராங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் பார்க்குறோம், இல்லைனா வேணாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஓவியா உள்ளே வந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த சீசனில் வந்தவங்களாம் சும்மா டம்மி பீஸுங்க, அக்கா ஹாய் மச்சான் அப்படின்னு கையை செஞ்சாலே போதும், எல்லாரும் ஓட்டை அள்ளி போட்டு அந்த பிக்பாஸ் கண் இருக்கு இல்லையா அந்த கண்ணு வச்ச கப்பை அப்படியே அக்கா கையில் தூக்கி கொடுத்துருப்பாங்க. பட் அக்கா இந்த தடவை வராததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவியா அக்காவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காமா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் பேபி டீம் வச்சுருக்காங்க, என்ன அப்படின்னா பரபரப்பை கூட்டணும் அப்படின்னா நாங்கள் இடையில தான் கூட்டுவோம், அதாவது சீசன் ஃபைவ்ல எப்படி அமீரை உள்ள கூட்டியிருந்தா ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போக வச்சோம், அதே மாதிரி பிக்பாஸ் அல்டிமேட்டில் வைல்ட் கார்டு என்ட்ரியில் பரணியையும் ஓவியாவையும் நாங்கள் உள்ள கூட்டி வந்து அவங்கள பயங்கர மாஸ்க் காட்டி மிச்சம் இருக்கவங்கள கொஞ்சம் டம்மிப்படுத்தி இவங்கள ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருவோம் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லுவோம் அப்படின்னு பிக்பாஸ் டீம் அடித்து சொல்லியிருக்காங்க. அப்படி மட்டும் ஓவியா வைல்ட் கார்டில் வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து போனாலே அள்ளிட்டு போயிடுவாங்க, இதில் பாதியில் வந்தால் கொத்தா அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஸோ பரணி வந்தார் அப்படின்னாலுமே அவருக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மகளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கண்டிப்பாக ஓவியா வருவாங்களா, அதுவும் வைல்ட் கார்டில் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் ஆகும், ஏன்னா ஆட்டம் பாதியில் இருக்கும் போது எங்கிட்டு திரும்பும் அப்படின்னே தெரியாது. ஆனால் சீசன் ஒன்றில் ஹரிஸ் கல்யாண் வைல்ட் கார்டு என்ட்ரியில் தான் வந்தார், ஆனால் ஃபைனல் வரைக்கும் போனார், அதாவது டாப் த்ரீல இடம்பெற்றிருந்தார். அந்த மாதிரி ஓவியா உள்ளே போனாங்க அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்களேன், டாப் த்ரீலாம் கிடையாது, கப்பே அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது உறுதி. ஸோ பிக் பாஸில் ஓவியா உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஆட்டம் என்ன மாதிரி மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் ஏன் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் நான் உங்கள் முகில் டாட்டா பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.